नमस्कारम वेलकम टू सारदा समयल इनकी सारदा समयल रिपब्लिक डे स्पेशल ट्राई कलर काजू कटली पन्ना पोरें ना काजू कटली पन्नत्तक 400 ग्राम्स मुळु परप्पु वांगिना अदा इदा मारी रेंडा कट पन्ने विच्चिरुकें नल्ला फ्रेशा इरुक्कणुम் சப்தம் வருது பாருங்க இத மாதிரி இருக்கணும் மெத்திட்டு இருக்க கூடாது மெத்திட்டு இருந்தா பவுடர் சரியா வராது நான் இத வந்து மிக்ஸில பவுடர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் மிக்ஸில பவுடர் பண்ணி வந்திருக்கேன் ஆனா பவுடர் வந்து பெருசா இது கட்டி எல்லாம் ஒண்ணும் இல்ல எதுக்கும் ஒரு தடவை ஜலிச்சு பார்க்கலாம் இல்ல பெரிய பீஸ்லாம் எதுவும் வரலனா அப்படியே போட்டுறலாம் पराटे इतमी स्पून करल वाणा विद तिरपी इन दौटो और दौ अरे इोड़े मिक्स पड़ा इतमी ना सली वो सेकंड टाइम पटेमारी वर्च इतने वे सकपा वेकल इकपा वे स्टव पत्ते और वानी ना 200 ग्राम सक्कर 400 ग्राम मुंद्री 200 ग्राम सक्कर अद्क सक्कर पाद अलव 100 ml तन्नी विडुवेन काजू कटली की और कम्बी पदम वरणु अद वरिक्कुम नम्ब कलंदु विट्टु कम्बी पदम वर वरैक्कुम पात्तुंडे इरुक्कणुम நல்லா கொதிச்சிடுச்சு பதம் வந்திருச்சா பார்க்கலாம் பதம் வந்திருச்சு இந்த பாகுல கொஞ்சம் கொஞ்சமா இந்த காஷ்யூ பொடியை போடணும் போட்டு போட்டு கலந்து விடணும் இது பதம் வந்துட்டானு செக் பண்ணனும் எடுத்து இப்படி இப்படி உருட்டணும் இது உருட்ட வருது ஆனாலும் இன்னும் கொஞ்சம் கலந்து விடுறேன் நான் இப்போ நான் வந்து இது ட்ரை கலர் காஜு கட்லி பண்றேன் அதனால இத மூணா டிவைட் பண்ணிக்க போறேன் இப்போ ட்ரை கலர் காஜு கட்லி பண்றதுக்கு இத மூணா டிவைட் பண்ணிக்கலாம் और ग्रीन और वैट आरेंज पड़पे ना कुछ पिस्ता पड़े ऐसे ग्रीन कलर पिस्ता पड़े कुछ कलर ग्रीन कलर इत कल कल विटे நான் காமிக்கிறேன் எப்படி வந்ததுன்னு இதுல வந்து நான் குங்குமப்பூ ஊற வச்சு வச்சிருக்கேன் இது நல்ல வாசனையும் இருக்கும் டேஸ்ட் இருக்கும் நான் இதல ஆரஞ்சு போடுறேன் கொஞ்சம் சிட்டிக்கு போடுறேன் நல்ல ஆரஞ்சு கலர் வரணும் இது yellow-ஆ இருக்கு ट्राई कलर काजू कटलिए नम्ब स्प्रेड पन्न आरम्भिच्चला मुदल्ल ग्रीन एडुत्तु इंगे वच्चिट्टु फर्स्ट कलर सेकंड वाइट मूणावदु ऑरेंज
லைட்டாக தேய்ச்சி விடலாம். மாதிரி ஒயிட்டும் பண்ணிவிடலாம். அதே மாதிரி ஆரஞ்சு எடுத்தால் இது மாதிரி வந்துருக்கு. இது கொஞ்சம் திக்காக இருக்குது. கொஞ்சம் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இந்த க்ரீன் கலர் எடுத்து முதல்ல போட்டுடலாம். இங்கே செகண்ட் ஒயிட் கலர் நல்லா எல்லாம் எட்ஜஸ் எல்லாம் ஒரே மாதிரி வர மாதிரி வச்சிடணும். தேர்டு இந்த ஆரஞ்சு கலர். ஆரஞ்சு கலர் தான் இன்னும் செட் ஆகலை. இப்போ இதை ஒரு லைட்டாக ஒரு தடவை ரோல் பண்ணிடலாம். ஈவனாக இருக்கணும். இப்போ இதை எடுத்து அந்த ட்ரேயில் போட்டுடலாம். இது வந்து செட் ஆகிறதுக்கு ஒரு 2 hours ஆகும். அது வரைக்கும் அதை அப்படியே விட்டுடலாம். அதுதான் அழகாக. செட் ஆன பிறகு கட் பண்ணலாம். இது நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணலாம். ரிப்பப்ளிக் டேக்காக பண்ண ஸ்பெஷல் ஸ்வீட்டு ட்ரை கலர் காஜு கட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போது சின்ன சின்னதாக பீசஸ் போட்டுடலாம். இந்த காஜு கட்லியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாரதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.